வணக்கங்க சார். என்னோட தியானத்தோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன ஹாரா தியானம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பகலில் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தூங்கும் போது செய்கிறதுக்கு நல்லா இருந்ததுங்க சார். நைட்டெல்லாம் அந்த அந்த உணர்வோ அந்த தொடு உணர்வோடு அந்த தொப்புலேருந்து 2 இன்ச்சுக்கு கீழே அந்த எண்ணத்தோடையே படுக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க சார். சூரிய தியானம் செய்யும் போதுங்க சார், நம்ம வயிற்றுலேயே ஏதோ ஒரு ஒளி அப்படியே ஒரு ஒரு உணர்வு ஏற்படுற மாதிரி, நம்ம என்னமோ நம்ம வயிற்றுல தான் சூரியன் உருவாகிற மாதிரி ஒரு அந்த உணர்வு ஏற்படுதுங்க சார். அப்பிறகு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டீ தியானம்லாம் சொல்கிறதெல்லாம் வந்துங்க சார், இத்தனை நாள் நாங்கள் டீ குடிக்கும் போது ஏதோ காலையில் எழுந்திரிச்சோம் சரி குடித்தோம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் போய் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ருசித்து குடிக்கும் போது நல்லா இருக்குதுங்க சார். அதே மாதிரி நேற்று தாங்க சார் சாப்பாடு அப்படி நல்லா ரசித்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக பசிக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் நல்லா இருந்ததுங்க சார். அப்புறம் ஹாரா தியானம் பண்ணும் போதுங்க சார் நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுங்க சார். அந்த உணர்வோடு படுத்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி இடையில இடையில விழிப்பு நிலை ஏற்பட்டுருதுங்க சார். அதனாலங்க சார் எனக்கு அப்படி ஆழ்ந்த தூக்கம் வரமாட்டேங்குது. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன், கொஞ்ச நேரம் தாங்க சார், கணக்குக்கு பார்த்தா நான் ஒரு 4 மணி நேரம் தாங்க சார் தூங்குறேன். ஆனால் வந்து நல்லா ஒரு காலையில் பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க சார். வணக்கங்கம்மா, உங்கள் ஃபீட்பேக் கேட்டேன். அதாவது கொஞ்ச நேரம் தூங்கினாலே நல்லா ஆழ்ந்து தூங்கின மாதிரி ஒரு திருப்தி இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மற்ற டைமில் வந்து ஆழ்ந்து தூக்கம் இல்லாமல் மேலோட்டமாக கனவுகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம் தானே, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கிறதுக்கு இல்லை, ஒரு 2 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டு மிச்சம் 6 மணி நேரம் சும்மா படுத்துருக்கீங்க கண்ணை முடிக்கிட்டே தான் நினச்சிக்கிட்டு. அது மைய மனதில் உலாத்துறதுனால உங்களுக்கு கனவுகளாக வருது. அந்த 6 மணி நேரத்தை நீங்கள் தியானத்தை யூஸ் பண்ணலாமே. 8 மணி நேரம் அன்கான்சியஸாக தூங்குறதோட 2 மணி நேரம் அன்கான்சியஸாக தூங்கிடுங்க, மிச்சம் 6 மணி நேரம் கான்சியஸாக என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாமே. உங்களால் விழிப்புணர்வு பார்க்க முடியல, சாட்சி பாவம் பார்க்க முடியல அப்படின்னா கூட உங்கள் உடம்புல ஓடக்கூடிய மூச்சு காற்றை பார்க்கலாம், இதய துடிப்பை பார்க்கலாம், உணர்வுகளை பார்க்கலாம், முடிஞ்சால் எண்ணங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி நல்ல வாய்ப்பு இல்லையா? அது நல்ல ஓய்வில் இருக்கும், 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம், நல்லா நல்லா தூங்கின ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு. மற்ற நேரத்தில் சும்மா கண்ணை மூடிட்டு அதையும் ஓட்டிட்டு கனவு காங்கிறதோட தியானத்துக்கு அப்படி அப்படியே பயிற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் மேலே மேலே போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். என்ன மாதிரியான தியானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாக்க நம்ம ஆத்ம சூத்ராவில் வரக்கூடிய தியானங்களே நீங்கள் பண்ணலாம், அல்லது விபாச்சனா தியானங்களை பண்ணலாம், ஆனாபானசதி யோகா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸில், நம்ம கொடுத்த டெக்னிக்கில் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. எதையும் ஒன்று உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம், பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. 2 மணி நேரத்தில் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக தூங்கி முடித்தோடனே நல்ல 8 மணி நேரம் உங்களுக்கு திருப்தி கிடச்சிருக்கு, எனர்ஜி கிடச்சிருக்கு. மிச்சம் 6 மணி நேரத்தை அழகாக பயன்படுத்துங்க தியானத்துக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து முழிச்சிருக்கும் போது பகல் நேரத்தில் கிடைக்காது நமக்கு தியானம் பண்ணுறதுக்கு. நல்ல வாய்ப்பு, பயன்படுத்துங்க, அழகாக நீங்கள் வெற்றி பெறலாமா. வந்தே குருதே. Jai Jai.